ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷியாம்லா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போது கல்யாண வீடுகளை செய்யக்கூடிய ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு சட்டியில் ஒரு எலுமிச்ச சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க அதோட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா வந்து முழுசாகவே சேர்த்துட்டு கையிலே நல்லா மசிச்சு விடுங்க இதை வந்து நல்லா பேஸ்ட் ஆக்கணும் தக்காளி போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் ரசம் இப்போ கையில் எந்த அளவுக்கு முடியுமோ நல்லா பேஸ்ட்டாக கையிலே நல்லா பிசைஞ்சு விடுங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா தக்காளி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஆறு ஏழு பூண்டுப்பல்ல வந்து தோல் உரிக்காமல் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கோரஸாக அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி வச்சுருக்க தக்காளி புளி பேஸ்ட்டோடு இதையும் சேர்ந்து கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரசம் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்காது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இதுலையே சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க நல்லா வாசனையாக இருக்கும் இந்த தண்டு பகுதியை சேர்க்கும்போது ரசத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு மண் சட்டி வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஓரளவு சூடான பிறகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும் இப்போ இது நல்லா பொறிஞ்சிட்ருக்கும் போது கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா அப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் இதில் வந்து புளி தக்காளி எல்லாமே சேர்த்துட்டோம் இப்போ இதில் வந்து உப்பு மட்டும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா உப் உப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இந்த ரசத்துக்கு வந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இப்போ அடப்பா ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பரான ரொம்ப சுவையான தக்காளி மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததால் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்